வணக்கம் சகோதரிகளே, இன்று நாம் கருவேப்பிலை பொடி எவ்வாறு செய்வது, கருவேப்பிலை பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள், அதனுடைய பயன்கள் முதலியவற்றை பார்ப்போம். கருவேப்பிலை இதோ ஒரு கப் அளவிற்கு நன்றாக உருவி வைத்து கொள்ள வேண்டும். கருவேப்பிலையில் மிகுந்த மருத்துவ குணம் உள்ளது. கருவேப்பிலையில் இரும்பு சத்து நிறையாக உள்ளது. இரும்பு சத்து உள்ளதனால் இரும்பு சத்து இல்லாதவர்கள் கருவேப்பிலை பொடியை போட்டு சாப்பிடும் பொழுது இரும்பு சத்து கிடைக்கின்றது. முடி உதிர்தல், முடி வளர்ச்சி குறைதல் போன்ற குறைபாடுகள் உள்ளவர்கள் இந்த பொடியை நல்லெண்ணெய் விட்டு சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது மிகுந்த பயனை அடையலாம். இப்பொழுது கருவேப்பிலை பொடிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் அளவிற்கு கருவேப்பிலை நன்றாக பச்சையாக உள்ளது, நல்லா உருவி இவ்வாறு உருவி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து உளுந்தம்பருப்பு 3 ஸ்பூன் அளவிற்கு, கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு காஞ்ச மிளகாய், கல்லுப்பு தேவையான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இவற்றையெல்லாம் வானலியில் விட்டு வறுத்து கொள்ள வேண்டும். இதோ உளுந்து நல்லா பொன் வறுவலாக வறுத்து வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு. அடுத்து கடலைப்பருப்பு வறுத்து வைத்து கொள்ள வேண்டும். சிறிதளவு எண்ணெய் ஊற்றி மிளகாயை வறுத்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த புளியங்கொட்ட அளவுக்கு இருந்தால் போரும் புளி வந்துட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த புளியை 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, இந்த பாருங்கள், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை போட்டு நன்றாக வறுத்து கொள்ள வேண்டும். அப்போதான் பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் புளி வந்துட்டு, பொடி செய்யும் பொழுது அதனுடன் ஒட்டாமல் நன்றாக உதிரியாக இருக்கும். வறுக்காமல் புளியை சேர்த்தால் அது பொடியுடன் ஒட்டி பிசுபிசு என்று ஒரு இதுவாக ஆயிடும். அதனால் வேண்டி புளியை எண்ணெயில் வறுத்து சேர்க்க வேண்டும். கடைசியாக கருவேப்பிலை இலையை கடைசியாக இதே எண்ணெயில் விட்டு அடுப்பை ஸ்லீப்பில் வைத்து நன்றாக வறுத்து கொள்ள வேண்டும். கருவேப்பிலை கையில் பொடிக்கும் பொழுது நன்றாக பொடிய வேண்டும், அந்த அளவிற்கு வறுத்து கொள்ள வேண்டும். இதோ புளி நன்றாக வறுபட்டு விட்டது, எடுத்து விடலாம். இது புளி கருப்பாக இருக்கிற பழைய புளி, இது வந்து பொடம் புளி என்று சொல்வார்கள். இதனுடைய நன்மை இருக்குமே தவிர இந்த புளியில் தீமை கிடையாது. மண்பானையில் அல்லது பீங்கான் பானையில் வைத்து புடம் போட்ட புளி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நாட்டு மருந்துக்காரர்கள் இதை மருந்து செய்வதற்கு யூஸ் பண்ணுவார்கள். நம்ம வீட்டில் உள்ள சாதாரண புளியையும் யூஸ் பண்ணலாம். தேவைக்கேற்ப ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்து கருவேப்பிலையை அடுப்பை ஸ்லிம்மில் வைத்து கொள்ளுங்கள். கருவேப்பிலையை இதை பாருங்கள், இதோ கருவேப்பிலையை போட்டு நன்றாக வறுக்க வேண்டும். ஸ்லிம்மில் வைத்து மெதுவாக இப்படி கிளறி விடுங்கள். நன்றாக அந்த சூட்டு பதத்தில் நன்றாக வறுபட்டுவிடும். இதோ அந்த பொருட்கள் அனைத்தும் கடாயில் வைத்து வறுத்தாகிவிட்டது. பொன் வறுவலாக வறுத்தாகிவிட்டது. கருவேப்பிலை பாருங்கள், இவ்வாறு இருக்க வேண்டும். நம்ம நுணுக்கினோம்னா, கையில் அப்படி பிடிச்சோம்னா மொறு மொறு என்று சவுண்ட் வருகிறது பாருங்கள், கலகலன்னு. இப்படி நுணுக்கும் போது நன்றாக பொடிந்து வரும். இவ்வாறு வறுத்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். புளியும் வறுத்து எடுத்து கொள்ள வேண்டும். கருவேப்பிலையுடன் புளியும் இருக்கிறது. வறுத்து வைத்து கொண்டு இதை மிக்சியில் தேவையான அளவு உப்பு சேர்த்து, இவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து பொடித்து வைத்து கொண்டால் கருவேப்பிலை பொடி ரெடி. இதோ கருவேப்பிலை பொடி ரெடியாகி விட்டது. இந்த பொடியை இட்லி தோசை டிஃபன் ஐட்டத்திற்கு தொட்டு, நல்லெண்ணெயுடன் கலந்து தொட்டு சாப்பிடலாம். சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைந்து சாப்பிடலாம். கருவேப்பிலை பொடியில் அவ்வளவு இரும்பு சத்துக்கள் உள்ளது. சகோதரிகளே, இந்த பொடியை செய்து சாப்பிட்டு நன்றாக ருசியாக இருக்கும்.
सापिटे पैने अड़ुंगा करवप्पिलै नमक्कु एलिदाग किडैक्कूडिय ओरु पोरुलागुम करवप्पिलै पोडि मरुत्तुव गुणम निरैयाग उल्लदु बी12 इंजेक्शन पोडुवांगल बी12 मात्रै कोडुप्पार्गल अवट्रै सापिडुवदर्क्कु बदलाग नींगल करवप्पिलै पोडि सेय्दु सापिडुंगल अडुत्तु मुरुंगैकीरै முருங்கைக்கீரை பொரியல் அதிலும் உள்ளது இவ்வாறாக நம் வீட்டில் உபயோகப்படுத்தும் கீரை வகைகளில் ஏகப்பட்ட சத்துக்கள் உள்ளது பயன்பெறுங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி சகோதரிகளே வணக்கம் இச்சேனலை பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ வெல்கம்